ஜெயா நீ உங்க வீட்டுக்காரர் கிட்ட பர்ச வாங்கி சிரிச்ச உடனே எனக்கு ஒரு ஆங்கில பழமொழி ஞாபகத்துக்கு வருது. என்ன சொல்றஜா? அழகான மனைவிமார்கள் சிரிக்க ஆரம்பிச்ச உடனே கணவன்மார்களுடைய பணப்பை கண்ணீர் விட ஆரம்பிச்சிருமா. கரெக்ட். சுருக்க துண்ணையா வாய வாய நேரத்தை இஸ்து நடக்கற. ஏண்டி மினியமா? என்னயா? இதுக்கு முந்தி திட்டணி வந்துக்கறியா? ஆயா அம்மா தூண்டு குழந்தையா நான் இருக்க சொல்ல எங்க அம்மா என்ன இங்கதான் இட்டாந்து முடி வாங்கி காது குத்தி இட்டுன்னு போனாங்களாம். பரவாயில்லமே நீ அல்லாபுரம் சுத்திக்கிறியே. ஐய நான் சாவ துண்ணியா அல்லாரும் மலைக்கு போங்க நமக்கா காத்து கிடப்பாங்க. ஜாமா இங்க எங்கனா வர்த்தகரி பராட்டா சால்னா கிடைக்குமா? அட இன்னைய உன்னோட படா பேஜாராக்கிது. எங்க போனாலும் வர்த்தகரி கொண்டா பராட்டா கொண்டா அத்தை கொண்டா இத்தை கொண்டான்னு உசுர வாங்கின்னு கிடக்குற. டே கோயிலுக்கு போக சொல்ல அத்தெல்லாம் துண்ணப்படாதியா? இத்த மாதிரி ஏதாவது சைவமா துண்ணுன்னு கட நாக்கெல்லாம் அரிக்குதுமா? எப்பதாமா பராட்டா வார்த்தகரி குடுப்ப? ஐயே நான் சொல்றத கேளுயா. இந்த டூர் எல்லாத்தையும் முடிச்சுக்கினே ஊட்டாண்ட போய் சாமி படத்துக்கு முன்னால கைப்பூரம் கொயிச்சு கும்பிட்டதுக்கு அப்பால நீ இன்னும் ஒண்ணுனாலும் கேளு வாங்கி தரேன். தட்டாமே நீ ரெண்டு தோசை துண்ணு வணங்க. நான் இன்னைக்கு ஒரு பொய்து. அட இன்னாடி அடிக்கடி ஒரு பொய்து ஒரு பொய்துன்னு பட்டி எடுத்து நிக்கிற. எல்லாம் உனக்காக தாயா. பொம்மநாட்டி விரதம் கிரதம் கீரதெல்லாம் யாருக்கு? புருஷனுக்காக தான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். அம்மா பாத்தியா தம்மா தூண்டு பையன் என்ன ஷோக்கா பாடுறான். உனக்கு என்னமானா ஞானம் கீதம் கீதா? சட்டா விடுமே அவன் ஞானம் சங்கீதத்துல போய்க்குது என் ஞானம் சொல்பட்டால போய்க்குது. நீ அத்த விடாத. ஏப்பா நாசா எதுனா துண்ணிய? இல்லம்மா நம்ம மாதிரி கீரவங்களுக்கு நாம தாயா உபகாரம் பண்ணிக்கணும். இந்தாப்பா உனக்கு ரொம்ப நல்ல மனுஷமே. இப்பதாயா உனக்கு பிரியுது? ఏమండి పూజరమల పెట్టడానికి మంచి దేవుడి పటం చూపెట్టండి. నాకు ఒక దేవుడి పట బెకు వెలే ఏనగతే ఎనికి ఒక మురుగంద పడం వేణం వెలే కూడుదల్ పరయావే కొరచి తెరు బలమే కచ్చబడ కారరోడు డిసిప్లినోడు సంసారికను కట్టో యావోడి మిలిటరీలే నింగళ్ళ మిలిటరీలే ఆ పడతిని ఎందు వెలే కొడుకణం మురుగా ఇంగ ఎన్న పేసరాంగనే తెలియలే వలే అంబియే నల్ల సమయతాను వన్నది యాంగల్ ఓరోర్ ఆల్కుం మురుగంద పడం వేణం அந்த வேலை என்னதானே தமிழ்ல வந்து ചോദിക്ക போளே. அம்மே அம்பிக்கு ഒന്നും അറിയില്ല ഞാൻ ചോദിക്കാ. இல்ல നിനക്ക് ഒന്നും അറിയില്ല എനിക്ക് അറിയാം. ഞാൻ ചോദിക്കാന്നാ പറഞ്ഞത്. എടാ ഞാൻ ചോദിക്കാന്നാ പറഞ്ഞത്. അടി ഞാൻ ചോദിക്കാന്നാ പറഞ്ഞത്. இல்ல ഞാൻ നിന്നെ ചോദിക്കും. ഏയ്
முருகன் படம் வேணுமா? விலை என்ன ஆகும்னு கேக்குறாங்க. அச்சுதா, விலையெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், என்கிட்ட விட்டுடுங்க இந்த பொறுப்பை. சரி சரி, சண்டைப்படாம அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நமக்கு ஒரு முருகன் படத்தை வாங்குங்க. நமக்குமா? ஆமா, வாங்கி வச்சிருக்கிற படத்தையே வீட்டுல மாற்றத்துக்கு. ஏப்பா, இந்த சின்ன விபூதி பைய என்ன விலை? பாட்டி, என்னது? நான் காரா புந்தி பைய கேட்டு நீ விபூதி பைய விலை பேசிட்டு இருக்கேன். வாங்கி தரேன். ஏப்பா கந்தசாமி, திருத்தணியை விட்டு எப்ப புறப்படுறோம்? நம்ம அடுத்த ப்ரோக்ராம் என்ன? எல்லாரும் மலைக்கு போயிருக்காங்க. முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்த உடனே மத்தியான சாப்பாட்டை இங்கேயே முடிச்சுக்கிட்டு நேரா மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில் தான் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். வேறனே என்ன ஆச்சு உங்களுக்கு? இந்த கலகார பை இங்க வரானே. என்ன கந்தசாமி, இங்க வந்தாங்க? பஸ்ல பேசஞ்சர்ஸ் வந்தாங்க, நான் அவங்களோட வந்தேன். ஆமா, நீங்க எங்க வந்தீங்க? இந்த ஊர்ல ஒருத்தர் வாக்கி தரணும், வாங்கிட்டு போலான்னு வந்தேன். துட்ட குடுத்துட்டு ஒருத்தரையும் தூங்க விட மாட்டீங்க போல இருக்கு. வாங்கினவங்க தான் தூங்க மாட்டேங்கிறாங்க. அது சரி, டிரைவர் வேலை நாட்டி வந்திருக்காளா? ஏ, நம்ம கிட்ட 6 மாசம் தவளையில 200 ரூபாய் கடை வாங்கி மாசம் 9 ஆகுது, பணமும் வந்து சேரல, அலையும் காணலைங்கிறேன். ஓஹோ, உங்க கிட்டயும் கடை வாங்கிட்டாரா? இப்போ நீங்க அவரை பாக்கணுமா? வாங்க. என்னங்கிற கடன் அவங்க வாங்கினதுக்கு கீழே நீங்க விழுகிறீயோ? நல்ல நடுக்கன்னு காலையில தான் பத்திரிகையில படிச்ச அந்த நினைப்பு. அது சரி, இப்ப வேலை எங்க இருக்காங்க? அத சொல்லத்தானே என் வாய் எடுத்தேன். தமாஷு பண்றாங்க? தமாஷு இல்லையா? திடீர் தாக்குதல், தாங்க முடியல, விழுந்துட்டேன். ஒண்ணு புரியலையா நீ சொல்றது? வேலை நாட்டி இருக்கா இல்லையா? இதோ இங்க. வந்த இடத்துல கடன் பாக்கிக்காக கால் சராய கூட விட மாட்டே போல இருக்கு. எல்லாம் மெட்ராஸ்ல வசூல் பண்ணிக்க. என்ன, எங்க போயிட்டு வரீங்க? ஆசிரியர் வாழ், என் மகன் சாமாவை யாராவது பார்த்தேடா? ஏ, என்ன சமாச்சாரம்? என்னத்த சொல்றது, முருகன் எங்களை சோதிக்க ஆரம்பிச்சுட்டா. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. கடத்தெருவுக்கு போயிருந்தோம், சாமா இவ கைய புடிச்சுன்னா வந்துட்டு இருந்தோம். ஒரு பெரிய பக்தால் கூட்டம் கரகம் காவடி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பையன் கூட்ட நேரத்துல எங்க போனான்னு தெரியல, காணல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், கிடைக்கல. பையனை காணுமா? ఏమిటమ్మా అది? వాళ్ళ అబ్బాయి కనపడలేదటమ్మా. అయ్యో పాప. సరోజా, నేను వెళ్ళి చూసిస్తాను. అలాగేనండి. కడవులే, ఎంగ ఉకాంది అడుగుంటానో, అవ ఊరుకు పుదుసు, అవనికి ఒన్నుమే తెలియదే. ఒన్ను కవలపడాదీంగ ఆళుకు పక్కమా తేడా, ఉంగ పయ్యం కడకామే పోయిడువా. జయా, నేను హోగి నోడుకొని వర్తిని. అన్నయ్య స్థలంగా వరుబో కుట్టి సూచించు నోకను కండో. சரி சரி, நீங்கள உபதேசங்களை பின்ன பறையா. இப்ப குட்டி கிட்ட உள்ள வழி பறையும். சேட்டன் அச்சன் ஜெருங்க, ஆ குட்டி எடுக்கணும் அன்னிச்சு. ஆ தெருக்கரோட வரா அச்சே, வரும் பூவா. ஆ பூவா. உங்க பையன் எந்த இடத்துல காணாம போனான், எப்படி காணாம போனான், கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. வேற என்ன ரா, அவ அவஸ்தப்பட்டு இருக்கா? நீ போய் கிராஸ் கேள்வி எல்லாம் கேட்டு இருக்கே. எங்களால உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க பையன் கிடைச்சிட்டா அதுவே போதும் எங்களுக்கு. அவ வாயை திறந்து யாருகிட்டயும் கலகலன்னு பேச கூட மாட்டானே. கவலைப்படாதீங்க, முருகனுடைய அருளால எப்படி கிடைச்சிடுவான்னு தான் நினைக்கிறேன். பயமா இருக்குன்னா அவன் கிடைக்காமையே போயிட்டான்னா? ஐயா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், பையனை எங்கேயுமே காணோம். ஐயா, அந்த குளத்துல யாரோ ஒரு பையன் விழுந்துட்டான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போறாங்க. ஒன்ன பார்த்து போடாதீங்க, நாம பாத்துட்டேன். அவன் நம்ம பையன் இல்ல, வேற யாரோ. அவருக்கு ஆபத்து ஒண்ணு இல்ல, குழச்சுக்கிட்டான். மோகன், எதுக்கும் பையனை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் என்ன? அதோ இது தப்புல ஒரு போலீஸ்கார் வராரு, அவர்கிட்ட விஷயம் சொல்லலாம். வாங்க வாங்க வாங்க. சார், நாங்க எல்லாரும் மெட்ராஸ்ல இருந்து ஒன்னா சேர்ந்து யாத்திரைக்கு புறப்பட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அங்க கடத்துறவுல இவங்க மகன் காணாம போயிட்டான். நீங்க தான் எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அடடே, இப்ப அரை மணி நேரத்துக்கு முன்னதான் ஒரு பையன் கடத்துறவுல இருந்தா அப்பா அம்மானு கத்திக்கிட்டு இருந்தான். அவனை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறோம். அநேகமா உங்க பையனா தான் இருப்பான், வந்து கூட்டு போங்க. ஆஹா, பையன் கிடைச்சிட்டான் முருகா. ஐயா, இந்த பையன் தான் கடத்துறவுல நின்னு அப்பா அம்மானு கத்திக்கிட்டு இருந்தான். இவன் உங்க பையன் தானே? இல்லையா? இல்ல, இவன் எங்காத்து பையன் இல்ல. என்னதே, இவன் உங்க பையன் இல்லையா? ஆமா சார், இவன் வேற யாரோ, எங்களுக்கு தெரியல. முருகா, உன் சன்னதிக்கு வந்து எங்களை ஏன்பா இப்படி கஷ்டப்படுத்துற? எங்க போனானோ தெரியலையே, எப்படி துடிச்சு அழுதுட்டு இருக்கானோ. என்ன, நீங்க மட்டும் வர்றீங்க? பையன் எங்க? அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது இவங்க பையன் இல்ல, வேற யாரோ. என்னது, அங்கேயும் காணுமா? மேற்கொண்டு என்ன செய்யறது? நீங்க எல்லாரும் திருத்தணி முருகனை தரிசனம் பண்ணிட்டு குறிப்பிட்டபடி மைசூருக்கு புறப்படுங்க. எங்களுக்கு அந்த பிராப்தமும் இல்ல,
பையன் கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு வர தயாராகவும் இல்ல. அது என்ன அப்படி பிரிச்சு பேசுறீங்க? எல்லாரும் ஒன்னு சேர்ந்துதானே புறப்பட்டோம். இன்பமோ துன்பமோ எல்லாரும் ஒன்னாவே அனுபவிப்போம். பையன் கிடைச்சுதான் நீங்க புறப்படணும்னு முடிவு கட்டினா நாங்களும் அதுக்கு கட்டுப்பட்டு உங்க கூடவே இருக்கோம். உங்களுக்கு வந்ததுதான் எங்களுக்கும். கல்யாணி, நான் உன்னை கேக்குறேன், நல்லா ஞாபகமா பதில் சொல்லு. கேளுங்க, எப்பவாவது உன் பையன் சாமாவுக்காக இந்த திருத்தணி முருகனுக்கு ஏதாவது பிரார்த்தனை பண்ணிண்டியா? நல்லா யோசிச்சு சொல்லு. ஆமா வாசவந்தா, ஒரு முறை பிரார்த்தனை பண்ணிண்டேன். பிரார்த்தனை பண்ணிண்டியா? என்னடி வேண்டிண்டே? நம்ம சாமா 3 வயசு குழந்தையா இருக்கச்சு, இளம்பிள்ள வாத வந்து கஷ்டப்பட்டானோ இல்லையோ? ஆமா. அப்போ அவனுக்கு சொத்தம் ஆயிடுச்சுன்னா இந்த திருத்தணி முருக ஸ்தலத்துக்கு வந்து அவனுக்கு முடி எடுத்து காது குத்தி அவன் கையிலேயே காவடி குடுத்து சன்னதிக்கு அழைச்சிட்டு வரேன்னு வேண்டிண்டேனுங்க. அடி பாவி, எங்கிட்டயும் சொல்லல, நீயும் மறந்துட்ட, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கொஞ்சம் இருங்க. ராத்திரி அப்படி சொஸ்தம் எடுத்தோம்னா ஆயிடுத்து. 1 மாசத்துல எல்லாம் பையன் நல்லா நடக்க ஆரம்பிச்சுட்டானே. உடனடியா திருத்தணிக்கு வந்து பிரார்த்தனையை செலுத்திட்டியோ இல்லையோ? என்ன பேசாத இருக்க? தப்புதான் பண்ணிட்டேன், அந்த பிரார்த்தனையை இதுவரையில செலுத்தவே இல்லை. ஏ, மறந்துட்டேன். அங்கதான் நாம மன்னிக்க முடியாத குற்றவாளிகள் ஆயிடுறோம். மனசுல கவலை வரும்போது ஆண்டவனை வேண்டிக்கிறோம், அது மகிழ்ச்சியா மாறின உடனே ரொம்ப சீக்கிரம் அவனை மறந்துடுறோம். அது குத்தம் இல்லையோ? பகவான வேண்டிண்டா அந்த காரியத்தை நிறைவேற்றாம இருக்கலாமோ? இப்போ ஒண்ணு கெட்டு போகல, முருகனுடைய கிருபையால அந்த பையன் கிடைச்சிட்டான்னா உடனடியா அந்த பிரார்த்தனை இங்கேயே செலுத்திடுறேன்னு மனசுக்குள்ள வேண்டிக்கங்க. ஐயா, நிச்சயமா சொல்றேன், சாமா மட்டும் கிடைச்சிட்டான்னா இந்த நிமிஷமே அந்த பிரார்த்தனை செலுத்த தயாரா இருக்கேன். ஏண்டா அரைக்கினவரை எச்சரிக்கை கம்பெனி வேறடா. கண்ணா, முருகன் காப்பாத்திட்டான். ஏண்டி முனியம்மா, இந்த சாமாவை எங்க பிடிச்ச? இந்த மனசுல நாசாவ துண்ண வச்சு இட்டுக்கிட்டு வந்த பஜார் கிட்ட வர சொல்ல நம்ம ஐயரோட பையன் ஆயுதுக்குனா நின்னுக்கு இருந்தான். ஏண்டா கண்ணா ஐது குடுக்குறாங்க? நைனா எங்க புட்டாருன்னு கேட்டேன், புட்டுட்டு புட்டாங்க. நல்லா இருக்குது உங்க பயந்து வைக்கிற கதை ஆனு நினைச்சுன்னு 2 ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து துண்ண வச்சு இட்டார. முனியம்மா, என் வயிற்ற பால வாத்த நோக்க எப்படி நன்றி செலுத்துறதுனே தெரியல. அம்பி, எவ்வளவு காணாம போன? இவனா காணாம போறான்? இந்த திருத்தணி முருகன் காணாம போக வச்சான். இவா நேர்ந்த பிரார்த்தனை நினைவுக்கு வந்தவுடனே ஐயரை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துட்டான். சரி, பிரார்த்தனை படி, காரியத்தை முதல்ல துவக்குங்க. ஆஹா, பேச செஞ்சுடுறேன் முருகா. ராஜாதி ராஜாய பிரசக்ய சாகினே நமோ வயம் வைஸ்ரவணாய குர்மஹே சமே காமாங் காமதாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. சிந்தனையில் மேடை கட்டி கந்தனையே ஆட வைத்தேன், சிந்தனையில் மேடை கட்டி கந்தனையே ஆட வைத்தேன், செந்தமிழில் சொல்லெடுத்தேன் எந்தனையே பாட வைத்தான், எந்தனையே பாட வைத்தான், சிந்தனையில் மேடை கட்டி கந்தனையே ஆட வைத்தேன், செந்தமிழில் சொல்லெடுத்து எந்தனையே பாட வைத்தான், எந்தனையே பாட வைத்தான். சிந்தனையில் மேடை கட்டி கந்தனையே